வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காயத்ரி. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து வடகிழக்கு மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நாளை ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி செப்டம்பர் 12ஆம் தேதி நடைபெறும். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளை ஊக்கப்படுத்த காணொலி மூலம் நாளை கலந்துரையாடுகிறார் பிரதமர். வரும் 19ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். வழக்கம் போல காலை 11 மணிக்கு அமர்வு தொடங்கும். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் மின்னல் தாக்கி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. பிரதமர், உள்துறை அமைச்சர் இரங்கல். கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 6 மாதங்களில் விரிவான திட்ட நடவடிக்கைகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. மேகதாது அணை கட்ட எந்த சூழ்நிலையிலும் தமிழகம் அனுமதிக்காது. சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. விரிவான செய்திகள். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஆலோசனை நடத்த உள்ளார். காலை 11 மணியளவில் காணொலி வாயிலாக நடைபெற உள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அசாம், நாகாலாந்து, திரிபுரா, சிக்கிம், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். தொற்று தடுப்பு பணிகள் குறித்து அந்தந்த மாநிலங்களில் நிலவும் சூழல்கள் குறித்தும் பிரதமர் அப்போது கேட்டறிய உள்ளார். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் விவாதிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தடுப்பூசி செலுத்துவதை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்தும் வடகிழக்கு மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஆலோசனை நடத்துகிறார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர்கள் ஜப்பான் செல்ல இருக்கும் நிலையில் அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை கலந்துரையாடவிருக்கிறார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டி வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தகுதி பெற்றுள்ளனர். இவர்களுடன் பயிற்சியாளர்கள் மற்றும் ஊழியர்களும் ஜப்பான் செல்ல இருக்கின்றனர். வீரர்களின் முதல் குழு வருகிற 17ஆம் தேதி டோக்கியோ புறப்பட்டு செல்ல இருக்கிறது. இந்த நிலையில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை உரையாட இருக்கிறார். காணொலி காட்சி மூலம் நடைபெறும் கலந்துரையாடலில் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், இணையமைச்சர் நிசித் பிரமாணிக், சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோரும் பங்கேற்கின்றனர். விளையாட்டு வீரர்களின் குடும்பத்தினரும் இதில் கலந்து கொள்கிறார்கள். டோக்கியோவில் வீரர்களுக்கான வசதிகள் குறித்து ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் நீட் தேர்வுக்கான விண்ணப்ப நடைமுறைகள் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் நாளை மாலை 5 மணி முதல் தொடங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே 155 நகரங்களில் இந்த தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் தற்போது 198 நகரங்களாக அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தேர்வு மையங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி இந்த தேர்வு நடைபெறும் என்றும் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக இடைவெளியை பின்பற்றி இருக்கைகள் அமைக்கப்படும் என்றும் தேர்வு மையங்களில் கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வரும் 19ஆம் தேதி தொடங்கவுள்ள நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் அமர்வுகள் முன்பு வழக்கமாக நடைபெறுவது போல காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை நடக்கும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார்.
கொரோனா பரவல் காரணமாக இதற்கு முன்பு நடைபெற்ற இரண்டு கூட்டத் தொடர்களின் அமர்வுகளின் நேரம் சுருக்கப்பட்டு நடைபெற்றது. மாநிலங்களவை காலை 9 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் நடைபெற்றது. மக்களவை மாலை 4 மணிக்கு தொடங்கி நடந்தது. தற்போது கொரோனா பரவல் குறைந்துள்ளதை அடுத்து இயல்பான நேரங்களில் அவை நடவடிக்கைகள் இருக்கும் என்று புதுதில்லியில் செய்தியாளரிடம் பேசிய ஓம் பிர்லா தெரிவித்தார். கொரோனா விதி முறைகளின் அடிப்படையில் அவைகளை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மக்களவையைச் சேர்ந்த 311 உறுப்பினர்களுக்கு 2 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் 23 உறுப்பினர்கள் இதுவரை ஒரு டோஸ் கூட போடாமல் இருப்பதாக தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்னதாக கொரோனா பரிசோதனை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். அவையில் உறுப்பினர்கள் போதிய இடைவெளி விட்டு அமர்வார்கள் என்று கூறிய ஓம் பிர்லா அவையை சுமூகமாக நடத்தி செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மழைக்கால கூட்டத் தொடர் வரும் 19ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை 19 அமர்வுகளாக நடைபெறும். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் மின்னல் தாக்கி ஒரே நாளில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 16 மாவட்டங்களில் நேற்று இரவு மின்னல் தாக்கியதில் 41 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அம்மாநில மீட்புத்துறை ஆணையர் ரன்வீர் பிரசாத் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் மாநில அரசின் சார்பில் வழங்கப்படும் என்று கூறினார். காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் 250க்கும் மேற்பட்ட விலங்குகள் மின்னல் தாக்கி உயிரிழந்ததாகவும் 20 விலங்குகள் காயமடைந்ததாகவும் அவர் கூறினார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். ராஜஸ்தானில் கோட்டா, போல்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மின்னல் தாக்கி 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்திலும் குவாலியர், ஷியோபூர், அனுப்பூர், பெத்துல் ஆகிய மாவட்டங்களில் மின்னல் தாக்கி 7 பேர் உயிரிழந்தனர். இம்மூன்று மாநிலங்களிலும் மின்னல் தாக்கி ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்தும் சேதம் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி அம்மாநில அரசுகளிடம் கேட்டறிந்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அங்கு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தர்மசாலா அருகே பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. வாகனங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் வெள்ளத்தில் சிக்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இந்நிலையில் மாநில முதலமைச்சர் ஜெயராம் தாக்கூருடன் உள்துறை அமைச்சர் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். மீட்பு பணிகளுக்காக தேசிய பேரிடர் மீட்பு படை அனுப்பப்படும் என்று உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மாநில அரசுக்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநிலத்தில் இன்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்தார். தமது மக்களவை தொகுதியான காந்தி நகரில் 448 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். அகமதாபாத்தில் 4 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட சிவில் மையம், 7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட படிப்பகம் ஆகியவற்றையும் அவர் தொடக்கி வைத்தார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அமித்ஷா, காந்திநகர் மக்களவை தொகுதி 2024ஆம் ஆண்டுக்கு முன்னர் அனைத்து மக்களவை தொகுதிகளுக்கும் முன்மாதிரியாக திகழும் வகையில் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்றும் வளர்ச்சி திட்டங்கள் என்றென்றும் தொடரும் வகையில் அவரது கண்ணோட்டம் உள்ளது என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் இந்தியாவில் ஜிகா வைரஸ், இதில் இந்தியாவில் ஜிகா பரவல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு தகவல்களை தரவுள்ளார். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் இ தேரணி ராஜன் அவர்கள், அவரை சந்தித்து உரையாடுபவர் டாக்டர் அனீஸ் பாத்திமா அவர்கள்,
காண தவறாதீர்கள் மக்கள் மேடை இன்று இரவு 7:30 மணிக்கு உங்கள் பொதிகையில் செய்திகள் தொடர்கின்றன காவிரியில் கர்நாடக அரசு மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதற்கு மத்திய அரசு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற சட்டமன்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிக்க தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ள 13 கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேகதாது அணை கட்ட எந்த சூழ்நிலையிலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று கூறினார் மேகதாது அணை கட்டினால் காவிரியில் தமிழகத்திற்கு வரும் நீரின் அளவு குறைந்து விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் காவிரி ஆறு கர்நாடகத்திற்கு மட்டும் உரிமையானது அல்ல என்றும் தமிழகத்திற்கும் காவிரியில் உரிமை உள்ளது என்றும் அவர் கூறினார் விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையான இதில் தமிழகம் ஒரே சிந்தனையில் நிற்கிறது என்பதை கர்நாடகத்திற்கு மட்டுமல்லாமல் மத்திய அரசுக்கும் உணர்த்தும் வகையில் இந்த கூட்டத்தின் தீர்மானம் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் காவிரி பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்ட சட்ட போராட்டம் குறித்து ஸ்டாலின் பட்டியலிட்டார் தமிழ்நாட்டுக்கு காவிரி என்பது வாழ்வுரிமையாகும் அது எந்த அளவு உண்மையோ அந்த அளவுக்கு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழ்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதும் உண்மை இதில் இங்கு கூடியுள்ள கட்சி உறுப்பினர்களுக்கு மாற்று கருத்து இருக்காது என்று நான் நம்புகிறேன் காவேரி விவகாரத்தில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்ட ஒரே சிந்தனையோடு இருக்கின்றன என்பதை நாம் கர்நாடகாவுக்கு மட்டுமல்ல ஒன்றிய அரசுக்கும் உணர்த்தியாக வேண்டும் அதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் காவேரியின் உரிமைக்காக நாம் பல ஆண்டு காலம் போராடி வருகிறோம் இந்த சூழலில் இந்த அணை கட்டும் முயற்சிகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் அனைவரும் இணைந்து மேற்கொண்டு கீழ்கண்ட தீர்மானங்களை இந்த கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கூட்டத்தில் பங்கேற்ற சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் மேகதாது அணையை தடுக்கும் வகையில் தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறியதுடன் அரசுக்கு ஆலோசனைகளையும் வழங்கினார்கள் கூட்டத்தின் முடிவில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு சம்பந்தப்பட்ட மத்திய அரசு அமைச்சகங்கள் எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்று முதல் தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேகதாது அணை அமைப்பதற்கான முயற்சிகளை தடுப்பதில் தமிழக அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மாநிலத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் முழு ஆதரவு வழங்கும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்பை முழுமையாக பிரதிபலிக்கும் வகையில் இந்த கூட்டத்தின் தீர்மானங்களை மத்திய அரசிடம் அனைத்து கட்சியினரும் நேரில் சென்று முதற்கட்டமாக வழங்குவது என்றும் அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்கும் உள்ளிட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மற்றும் தேவைப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் திமுக சார்பில் ஆர் எஸ் பாரதி டி ஆர் பாலு அதிமுக சார்பில் ஜெயக்குமார் மனோஜ் பாண்டியன் காங்கிரஸ் சார்பில் கே எஸ் அழகிரி செல்வ பெருந்தகை பிஜேபி சார்பில் நயினார் நாகேந்திரன் பி பி துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதேபோல பாமக சார்பில் ஜி கே மணி எஸ் பி வெங்கடேஸ்வரன் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் திருமாவளவன் ரவிக்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உட்பட 13 கட்சிகளின் சார்பில் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் தமிழகத்தில் இதுவரை யாருக்கும் ஜிகா வைரஸ் பாதிப்பு ஏற்படவில்லை என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னை கோட்டூர்புரத்தில் கொரோனா தடுப்பூசி முகாமை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் ஜிகா வைரஸ் அதிகரித்து வரும் கேரள மாநில எல்லையில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கருப்பு பூஞ்சை நோய்க்கு தமிழகத்தில் இதுவரை 3929 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த நோய்க்காக 7000 படுக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழக அரசிடம் 7,53,000 கொரோனா தடுப்பூசிகள் இருப்பதாகவும் கடந்த 2 நாட்களாக மத்திய தொகுப்பிலிருந்து தடையின்றி தடுப்பூசி வந்து கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் தடுப்பூசி முகாம் தொடக்க விழாவில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்
இதனிடையே இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று கூறினார். எனினும் தற்போது அந்த தேர்வு நடைமுறையில் இருப்பதால் மாநில அரசின் சார்பில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு ஒதுக்கியுள்ள கொரோனா தடுப்பு தொகுப்பின் மூலம் 23,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவான திட்ட நடவடிக்கைகள் அடுத்த 6 மாதங்களில் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் முன்னிலையில் குஜராத் மாநிலம் பாவ் நகரில் உள்ள மருத்துவமனையில் பிரத்யேக அழுத்த விசை உறிஞ்சுதல் தொழில்நுட்பத்தில் செயல்படும் 2 ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகளை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த ஆலைகள் நிமிடத்திற்கு 1000 லிட்டர் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவையாகும். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மிக குறுகிய காலத்தில் ஆக்சிஜன் உற்பத்தி 4000 டன்னிலிருந்து 12,000 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். இரண்டாவது அலையின் மூலம் அவசர காலத்திற்கு தேவைப்படும் மருத்துவ உபகரணங்களை வாங்குவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போதிய நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் வகையில் அனைத்து மருத்துவமனைகளிலும் குழந்தைகள் மருத்துவ பிரிவில் போதிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். மணிப்பூரில் 4,148 கோடி ரூபாய் மதிப்பில் 16 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டினார். இது 298 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்படுகிறது. இந்த நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் அனைத்து காலநிலைகளுக்கும் ஏற்ற சாலைகள் அமைக்கப்படுகின்றன. மணிப்பூரை நாட்டின் இதர பகுதிகளுடன் எளிதில் இணைக்கும் இந்த சாலைகள் மணிப்பூரின் வேளாண் தொழில் மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் என்று அமைச்சர் கூறினார். தொலைதூர பகுதிகளில் மருத்துவமனைகள் மற்றும் அவசர சேவைகள் அளிக்கவும் வேலைவாய்ப்பு மற்றும் சுய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இது உதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பாரத் மாலா இரண்டாவது கட்ட திட்டத்தின் கீழ் மணிப்பூரில் நெடுஞ்சாலை விரிவாக்கங்கள் குறித்து பரிந்துரைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக நிதின் கட்கரி தெரிவித்தார். இயற்கை காட்சிகளை ரசித்தபடியே பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள ரயில் கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நேற்று முதல் முறையாக தொடக்கி வைக்கப்பட்டது. இந்த ரயில் இன்று காலை பெங்களூரு வந்தடைந்தது. இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய பாலக்காடு ரயில்வே கோட்ட மேலாளர் டிலோ கோத்தார் பெங்களூரு யஷ்வந்த்பூர் இடையே 2 பெட்டிகளுடன் கூடிய இந்த ரயில் தினசரி இயக்கப்படும் என தெரிவித்தார். 2 பெட்டிகளிலும் தலா 44 இருக்கைகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ரயிலில் இருந்தபடியே கண்ணாடி வழியாக இயற்கை காட்சிகளை ரசிக்க முடியும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையில் சேர்ப்பதற்காக முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் 6 நீர்மூழ்கி கப்பல்களுக்கான டெண்டர்கள் விரைவில் வெளியிடப்பட உள்ளன. 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டப்பட உள்ளன. இருப்பினும் மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO உருவாக்கி வரும் காற்று சுழற்சி சிஸ்டம் இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் பொருத்தப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது. காற்று சுழற்சி தொழில்நுட்பம் காரணமாக நீண்ட நாட்களுக்கு நீர்மூழ்கி கப்பல்கள் கடலின் அடியில் தங்க முடியும். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் இந்த 50,000 கோடி ரூபாய் திட்டத்திற்கு அண்மையில் ஒப்புதல் வழங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடப்பு ரபி சந்தை பருவத்தில் மிக அதிக அளவில் கோதுமை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உணவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உத்தரப்பிரதேச விவசாயிகளுக்கு 11,141 கோடி ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் இந்த ஆண்டு 56,41,000 மெட்ரிக் டன்கள் கோதுமை சுமார் 13,00,000 விவசாயிகளிடமிருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக உணவு அமைச்சகம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேச வரலாற்றிலேயே இது அதிகபட்ச கொள்முதல் என்றும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 58% கொள்முதல் அதிகரித்து உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு நாம விரும்பியே வருமாமலோ. வாழ்க்கைன்ற நதி ஓடுற பக்கமெல்லாம் நாம ஓடிக்கிட்டே இருக்கோம். பழைய நினைவுகள்லாம் மனசுல அலைப்பாயுது. அந்த நினைவுகள் எப்பவுமே நம்ம மனசுல பசுமையாவே. உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சது ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு நாம அசிங்கப்படாம இருக்கணும்னா என்ன பேசாம போகவிடு.
இதன் மறு ஒளிபரப்பு பிற்பகல் 2:30க்கு இது ஒரு குடும்ப பாங்கான நெடுந்துடன் பாதைகள் செய்திகள் தொடர்கின்றன தொடர்வது விரைவு செய்திகள் தமிழகத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அறநிலையத் துறைக்கு சொந்தமான கோவில்களில் குடமுழுக்கு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத் துறை அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி கோவில் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவில் ஆகிய கோவில்களில் அமைச்சர் சேகர் பாபு மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் திருப்பணிக்காக 70 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறினார் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவில் திருப்பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு இந்த வருட இறுதிக்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும் கூறினார் திண்டிவனத்தில் உழவர் சந்தையை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மஸ்தான் திறந்து வைத்தார் கொரோனா ஊரடங்கு காரணமாக உழவர் சந்தை மூடப்பட்ட நிலையில் தற்போது புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது பின்னர் பேசிய அவர் கொரோனா காலத்தில் முடங்கியிருந்த விவசாயிகள் மீண்டும் உழவர் சந்தை திறக்கப்பட்டதன் மூலம் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார் அதைத் தொடர்ந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அவரப்பாக்கம் பகுதியில் புதிதாக அமைய உள்ள பேருந்து நிலையத்திற்கான இடத்தை பார்வையிட்டு அமைச்சர் மஸ்தான் ஆய்வு செய்தார் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு 1330 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரியை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்ததை அடுத்து அது குறித்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு 1330 கோடி ரூபாய் மதிப்பில் வெளிநாடுகளிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்ய ஒப்பந்தம் கோரி கடந்த பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்டது இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதால் அதனை தடுக்க வருவாய் புலனாய்வு இயக்குநரக தலைவர் மத்திய ஊழல் தடுப்பு ஆணையர் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் ஆகியோர் அடங்கிய கூட்டு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இவ்வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது இந்நிலையில் நிலக்கரி இறக்குமதிக்கான ஒப்பந்தம் திரும்பப் பெற்றதால் வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் சென்னையில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெங்கு பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுக்கு உத்தரவிடக் கோரி கடந்த 2019ஆம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதுகுறித்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது டெங்கு பரவலை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக கடந்த மார்ச் மற்றும் மே மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாக சென்னை மாநகராட்சியின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார் தற்போது கொரோனா தொற்றின் 2வது அலை குறைந்துள்ள நிலையில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி மாநகராட்சிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இவ்வழக்கு குறித்த விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர் வருங்காலத்தில் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் தமக்கு இல்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் கட்சி தொடங்குவதற்காக ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் ரஜினி மக்கள் மன்றமாக மாற்றப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் கால சூழலால் அரசியல் கட்சி தொடங்கும் எண்ணம் சாத்தியப்படவில்லை என்று தெரிவித்துள்ள அவர் வருங்காலத்திலும் அந்த எண்ணம் தமக்கு இல்லை என்று கூறியுள்ளார் எனவே ரஜினி மக்கள் மன்றம் கலைக்கப்படுவதாகவும் அந்த மன்றங்கள் ரசிகர் நற்பணி மன்றங்களாக செயல்படும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிஜேபி செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது கட்சியின் மாவட்ட தலைவர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில செயலாளர் கார்த்தியாயினி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசியை செலுத்த மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார் அரசின் துரித நடவடிக்கைகள் காரணமாக கொரோனா தொற்று கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் கூறினார் நாடு முழுவதும் இதுவரை 37,73,52,000 மேற்பட்ட கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது இதில் 30,40,00,000 பேருக்கு முதல் தவணையாகவும் 7,33,00,000 பேருக்கு 2 தவணையாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது
மாநிலங்களுக்கு இதுவரை 38 கோடியே 86 லட்சத்து 9000 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 63 லட்சத்து 84000 230 தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1 கோடியே 45 லட்சத்து 21000க்கும் மேற்பட்டவர்களுக்கு முதல் தவணையாகவும் 29 லட்சத்து 68000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இரண்டாவது தவணையும் கொரோனா தடுப்பூசி மருந்து செலுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் 1 கோடியே 54 லட்சம் தடுப்பூசிகள் இருப்பில் இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வாழ்க்கையில் முன்னேற வறுமை நிலையை பொருட்படுத்தாமல் கடின உழைப்பாலும் பயிற்சியாளரின் உறுதுணையோடும் பல்வேறு வீரர் வீராங்கனைகள் சிறப்பிடம் பெற்றுள்ளனர். அந்த வகையில் மதுரையைச் சேர்ந்த தடகள வீராங்கனை ரேவதி வீரமணி தமது அயராது உழைப்பால் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்த சிறப்பை அடைய அவர் கடந்து வந்த பாதையை இப்போது காணலாம். மதுரை சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த 23 வயதான ரேவதி வீரமணி சிறு வயதில் பெற்றோரை இழந்து பாட்டியின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தார். ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்த அவர் பள்ளி இறுதி வகுப்பு வரை விடுதியிலேயே தங்கி படித்துள்ளார். இந்நிலையில் விளையாட்டு மீது அவருக்குள்ள ஆர்வத்தை கண்ட மதுரை அரசு ரேஸ் கோர்ஸ் மைதான பயிற்சியாளர் கண்ணன் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் பயிற்சி அளித்துள்ளார். அத்துடன் கல்லூரி படிப்பு, அடிப்படை தேவைகள் ஆகியவற்றுக்கான செலவினங்களுடன் ரேவதி வீரமணியின் பாட்டிக்கும் தேவையான உதவியை அவர் அளித்துள்ளார். இதையடுத்து தமக்கு கிடைத்த உதவியை முறையாக பயன்படுத்திக் கொண்ட ரேவதி இளையோர் மற்றும் மகளிர் பிரிவில் மாநில தேசிய தடகள போட்டிகளில் வெற்றி பெற்றதுடன் ஒலிம்பிக் தகுதி சுற்றிலும் வெற்றி பெற்று சாதனை படைத்தார். இதன் மூலம் ஒலிம்பிக் தடகள போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்ட போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள ரேவதி இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் பாட்டியாலா பயிற்சி மையத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக பயிற்சி பெற்று வருகிறார். ரேவதி ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வாகி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவரது பாட்டி ஆரம்மாள் கூறியுள்ள நிலையில் மதுரையிலிருந்து ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் வீராங்கனை ரேவதி என்று அவரது பயிற்சியாளர் கண்ணன் பெருமிதம் தெரிவிக்கிறார். சார், என் பேர் ஆரம்மா. என் மக பொண்ணுங்க, ரெண்டு பொண்ணுங்க, நான் தான் எடுத்து பழத்தேன். படிச்சு எங்கெங்க மீட்டு நடக்குதோ அங்கேயெல்லாம் கண்ணன் சார் கூட்டி போனாங்க. கண்ணன் சார் வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா உணவு சத்தா நல்லா வாங்கி கொடுத்தாங்க. அந்த உணவுனால எங்கள் பேத்தி இவ்வளோ தூரத்துக்கு மகிழ்ச்சி பெருமையோட அவங்க சதுல தான் எங்கள் பிள்ளைய அந்த வழிக்கு உரிமீட்டுக்கு போகுது. இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு உரிமீட்டுக்கு போகிறாங்க. என்னுடைய பேர் கே கண்ணன். நான் மதுரை மாவட்ட பயிற்சியாளராக எம்ஜிஆர் ஸ்டேடியத்தில் பயிற்சியாளராக பணிபுரிந்திருக்கிறேன். மதுரையிலிருந்து முதல் பெண்மணி நமக்கு இந்த ஒலிம்பிக் போட்டிக்கு செல்கிறாங்க. இந்திய அணிக்காக தேர்வுபட்டிருக்காங்கன்னு எங்களுக்கெல்லாம் எங்கள் அசோசியேஷன் லதா முடியம் மேடம் மூலமாக தெரிஞ்சு அதையெல்லாம் எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். மதுரையில் அவங்க கடந்த 5 ஆண்டுகளாக பயிற்சி பண்ணி பல தேசிய சாதனைகள்லாம் தேசிய இடத்துல முதலிடம் பெற்றிருக்காங்க. அவங்க இப்போ வந்து பட்டியாலா கேம்பில் பயிற்சி முகாமில் இருக்காங்க. இந்தியாவில் இப்போ வந்து இவங்களுடைய டீம் வந்து 7வது பொசிஷனில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு பிளேஸ் பண்ணுவாங்கன்னு தான் நாங்கள் எல்லாம் ப்ரேயர் பண்ணுறோம் மீனாட்சிக்கிட்ட. டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் பிரிவில் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த நாகநாதன் பாண்டியும் பங்கேற்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சிங்கப்புலியாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இவர் ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்து வருகிறார். ஒலிம்பிக்கில் அவர் பங்கேற்க தகுதி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்தியாவிற்கும் தமிழக காவல்துறைக்கும் அவர் பெருமை சேர்ப்பார் என்றும் அவரது குடும்பத்தினர் கூறுகின்றனர். எனக்கு வந்து நான் 5 பசங்க, 5 பிள்ளைங்க, 3 பசங்க, 2 பொண்ணு இருக்கு. கூலி வேலை பார்த்து பிள்ளைகள் 5 ஏத்தையுமே படிக்க வச்சேன். இது வந்து 2வது தம்பி. இப்போ போலீஸ் விசாரணை ஆகிட்டு இந்த 2 இங்கே ஓடியாந்து இப்போ ஒலிம்பிக் வரைக்கும் போயிருக்காரு. நாட்டுக்கு இந்த பெருமை, எங்கள் வீட்டுக்கும் பெருமை தேடி கொடுத்து, எங்கள் ஊருக்கும் பெருமை தேடி கொடுத்து இன்னும் தங்கியா பழக்கத்தோடு வருவாருந்து வெட்டி வெட்டி குழந்தைய விட்டு வேண்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வீட்டில். என்னோட தம்பி நாகநாதன் பாண்டி வந்து ஒலிம்பிக் போட்டியில் செலக்ட் ஆயிருக்காரு.
கேட்டா இது வந்து ரொம்ப பெருமை அடைய நாங்கள் வந்து என் கிராமம் தமிழ்நாடு நம்ம மாநிலம் நம்ம நாடு இந்தியா எல்லாமே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நாங்கள் வந்து முழு நம்பிக்கையோடு இருக்கோம் இன்னும் அவர் வந்து நம்ம ஜப்பானில் இருக்கிற டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து கண்டிப்பாக வந்து தங்கப்பதக்கம் வெள்ளிப்பதக்கம் ஏதோ ஒரு போட்டி ஜெயிப்பார் அப்படின்னு நாங்கள் வந்து முழு நம்பிக்கையோடு இருக்கோம் முக்கிய காரணம் வந்து எங்கள் அம்மா அம்மா எங்களை படிக்க வச்சது தான் கல்வி மட்டும்தான் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார்னு நம்ம நம்புகிறோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து வடகிழக்கு மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நாளை ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி செப்டம்பர் 12ஆம் தேதி நடைபெறும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளை ஊக்கப்படுத்த காணொலி மூலம் நாளை கலந்துரையாடுகிறார் பிரதமர் வரும் 19ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வழக்கம் போல காலை 11 மணிக்கு அமர்வு தொடங்கும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் மின்னல் தாக்கி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு பிரதமர் உள்துறை அமைச்சர் இரங்கல் மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 6 மாதங்களில் விரிவான திட்ட நடவடிக்கைகள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மேகதாது அணை கட்ட எந்த சூழ்நிலையிலும் தமிழகம் அனுமதிக்காது சட்டமன்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு வணக்கம்